சலார் திரைப்படம் நாளை நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேஜிஎஃப் 2 திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குநர் பிரசாந்த் நீல் நடிகர் பிரபாசை நாயகனாக வைத்து சலார் படத்தை இயக்கினார். ஸ்ருதி ஹாசன், பிருத்திவிராஜ் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த இப்படம் கடந்த மாதம் 22ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது. சலார் திரைப்படம் ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் முதல் நாளிலேயே அதிகபட்ச வசூலை குவித்த படம் என்ற பெருமையை பெற்றது. இந்த படம் 17 நாட்களில் இந்தியாவில் மட்டும் 400 கோடி ரூபாயையும் உலகம் முழுவதும் 600 கோடி ரூபாயையும் வசூலித்துள்ளது. சலார் படத்தின் டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் ரிலீஸுக்கு முன்பே பெரும் தொகையை கைப்பற்றியிருந்தது. இந்த நிலையில் சலார் படம் இன்று நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் சில தொழில்நுட்ப காரணங்களால் ஓடிடி ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி இப்படம் நாளை நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் உலகம் முழுவதும் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.